அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்குரியவர்களே, நாம் கடந்த இதற்கு முந்தைய பதிவில் சொன்னது போல இன்று போர் ஆரம்பித்து 78வது நாள். இந்த 78வது நாள்ல 77வது நாள்ல என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். 77வது நாள்லையும் இந்த இஸ்ரேலுடைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், யாரின் மீது? அப்பாவிகளின் மீது, குழந்தைகளின் மீது, வீடுகளின் மீது, கட்டடங்கள் மீது, ஸ்கூல்களின் மீது, ஐநா சபையினுடைய அந்த மைய நிவாரண மையங்கள் மீது என்று இதனுடைய தாக்குதல்கள் என்று தொடர்கிறது. காட்டு மிராண்டித்தனத்தை எப்படி காட்டுதுனாக்க, அது ராணுவ ரீதியாக வெல்ல முடியவில்லை. ராணுவ ரீதியாக கோரானி படையிறது அந்த போர்லிருந்தே விலகி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது. இதையெல்லாம் எங்க கொண்டு காட்டுதுனாக்க, அப்பாவி மக்களின் மீது குண்டு போட்டு அப்பாவி மக்களுடைய அந்த இருப்பிடங்களை அழித்து நிச்சுகிறது. இது இதனுடைய கோபத்தை தணித்துக் கொண்டிருப்பதாகத்தான் நம்மளால் செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆக அந்த 77வது நாளும் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒரு 300-400 பேர் வரையிலும் வீர மரணம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி, பல நூற்றுக்கணக்கானோர் காயம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி, பல கெட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி எல்லாம் வருகிறது. இந்த நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல தான் கான் யூனிஸ்னுடைய அந்த ஏரியாவினுடைய காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் மகுதி அகாத் என்பவர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். இப்படி அந்த அரசு அதிகாரிகள், அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் செய்வாங்க, சில பேர் மரணம் அடைவதை இஸ்ரேல் எப்படி சொல்லணும்னாக்கா, ஹமாஸ் லீடர்களை நாங்கள் தாக்கி கொண்டு விட்டோம், ஹமாஸ் லீடர்களை நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொல்வதை வழமையாக கொண்டிருக்கிறது. ஒண்ணு, அது மாதிரி அந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அடிக்கடி சொல்லி வரக்கூடியத நேற்றைக்கும் ரிபீட் பண்ணியிருக்கார். என்ன சொல்றாருனாக்கா, காசாவில் எங்களுடைய பணி என்ன செய்யாது, நாங்கள் நினைக்கிறது மாதிரி சீக்கிரம் முடிய வாய்ப்பில்லை, அது நீண்ட காலம் நீண்டு கொண்டே செல்ல வாய்ப்பு இருக்கிறது, எங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுகிறது, நீண்ட காலம் நாங்க பொறுமையை கையாக வேண்டிய நிலைமை இருக்கிறது, அதனால காசா எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்பதையும் அங்க எங்களால் இதுவரை செய்ய முடியல, ஒன்னையும் கிழிக்க முடியவில்லை என்பதையும் தான் இந்த பாதுகாப்புத்துறை, அந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய அந்த பேட்டி நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி சொல்கிறது. மேலும் அவர் சொல்றாரு, காசாவின் பல இடங்களில் போர் தொடர்கிறது, கான் யூனிஸ்ல போர் தொடர்கிறது, நாங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வோம், முயற்சிக்கிறோம், இப்போ அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குங்கிறத இவருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன செய்கிறது, விளக்கி கொண்டிருக்கிறது. அது மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் என்ற பிரபல பத்திரிகை, அந்த உலக புகழ்பெற்ற பத்திரிகை இது, இது வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில செங்கடல்ல ஒரு யுத்த சூழல் இப்போது உருவாகி இருக்கிறது. அப்ப அந்த செங்கடல் யுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஈரான் தான் அந்த போராளிகளுக்கு பின்னால் இருக்கிறது என்று இந்த அமெரிக்காவை சார்ந்தவர்கள் சொல்றது வளமையாக இருக்கிறது, இருக்கிறதோ இல்லையோ. ஆனால் செங்கடல் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகள் நேற்று தெளிவாக அறிவித்திருக்கின்றனர், செங்கடலில் யுத்தம் செய்வதற்கு இவர்களை எதிர்த்து, செங்கடலை எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு எங்களுடைய படையே போதுமானதாக இருக்கிறது, எங்களிடம் அதனுடைய அதற்கு தேவையான வலு இருக்கிறது, ஈரானை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இல்லை இல்லை என்று அவர் அந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நேற்று ஐநா சபையில ஒரு 2722வது தீர்மானமாக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், காசா மக்களுக்கு போதிய நிவாரணம் கிடைக்கவில்லை, அந்த போதிய நிவாரணம் அவர்களுக்கு செய்யணும், சென்று சேர வேண்டும், அங்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புவதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. என்னன்னாக்கா, காசா மக்கள் பசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கல, மருந்து கிடைக்கல, குடிக்க தண்ணீர் இல்ல என்பதனால அந்த நிவாரணப் பொருட்களை அதிகப்படுத்துவது அவசியம் என்று ஐநா கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை அமெரிக்கா உள்ளிட்ட, பிரான்ஸ் உள்ளிட்ட, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள், பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வரவேற்றிருக்கின்றன. அங்கு இந்த நிவாரணப் பொருட்கள் மேலும் மேலும் அதிகமாக கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்று இவைகளெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. ஐநாவும் அந்த தீர்மானத்தை
நிறைவேற்றி இருக்கிறது. அது மாதிரி அந்த நெத்தன்யாகுனுடைய ஆலோசகர் ஒருவர் நேற்று ஒரு செய்தி குறிப்பை சொல்லியிருக்கிறார். நாங்க காசாவில் என்ன செய்யறோம்னாக்கா பணைய கைதிகளை மீட்பதற்காக வேண்டி போராடி வருகிறோம். அது ஒன்னு ராணுவ நடவடிக்கை மூலம் மீட்பதற்கு நாங்க என்ன செய்யறோம், முயற்சிக்கிறோம். அப்படி முடியாத பட்சத்துல பேச்சுவார்த்தையை விட்டா வேற வழி இல்லை. போர் நிறுத்தத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக தான் செய்ய முடியாத தீர்க்க முடியும் என்ற ஒரு செய்தியை யார் நெத்தன்யாகுனுடைய ஆலோசகர் நேற்று செய்யறாரு சொல்றாரு. ஆலோசகர் சொல்றாருனாக்கா நேற்று வரையிலும் இன்னைக்கு வரையிலும் நினைச்சார் நெத்தன்யாகுனு சொல்லிட்டு இருக்காருன்னா நாங்க செய்வோம் ஹமாஸ் அழிக்காம போற முடிக்க மாட்டோம்னு அவர் சொல்லுவாரு. ஆலோசகரை விட்டு சொல்லுவாரு இல்ல அது ராணுவ நடவடிக்கை மூலமாக முடிக்க முடியவில்லை என்றால் நாங்க என்ன செய்வோம், பேச்சுவார்த்தையின் பக்கம் திரும்புவோம் என்று செய்யறாரு. அந்த அவருடைய ஆலோசகர் விஷயத்தி சொல்லி இருக்கிறார். அது மாதிரி இஸ்ரேலிய படையே நேற்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்புல லெபனானில் இருந்து வந்த ஏவுகணைகள்னால சில ராணுவ வீரர்கள் செஞ்சிருக்காங்க இஸ்ரேல்ல இறந்து இருக்கக்கூடிய செய்திய அந்த ஒரு அந்த இஸ்ரேலிய படையே அறிவித்திருக்கிறது. அது மாதிரி மாரிஃப் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியில இவர் தொடர்ந்து செய்தார்னாக்க நெத்தன்யாகுவும் நெத்தன்யாவை சேர்ந்தவர்களும் சொல்லி வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா ஹமாஸை முடிப்போம், ஹமாஸை அழிப்போம், காசாவை கைப்பற்றுவோம், எங்களுடைய கண்ட்ரோலர் காசாவை செய்வோம் கொண்டு வருவோம் என்று சொல்லி வருகின்றனர். ஆனால் ஹமாஸை முடிப்பதற்குரிய எந்த சமிக்கனைகளையும் அடையாளத்தையும் எங்களால் பார்க்க முடியவில்லை. ஹமாஸ் வளர்ந்து கொண்டே செல்கிறது, வலுப்பெற்றுக் கொண்டே செல்கிறது. அது மாதிரி இந்த படை இந்த இஸ்ரேலிய படைகள் பல படைகளின் பல பிரிவுகள் காசாவில் தோற்றுவிட்டு தோற்று இருக்கிறது. அது மாதிரி இவர் நாங்கள் என்ன செய்வோம், கைதிகளை மீட்போம், அது மாதிரி ஹமாஸை அழிப்போம் வாக்கு சொன்னார் இல்லையா, அந்த வாக்கை இவர் செய்யறால நிறைவேற்றி இதுவரை நிறைவேற்றவும் இல்லை, நிறைவேற்றவும் முடியாது, படைகள் தோற்று கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஹமாசனுடைய தற்போதைய அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது அதை வெல்வது எளிய காரியமாக தெரியவில்லை. அப்படி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்காக வேண்டி மிகப்பெரிய விலையை நாம் கொடுத்தாக வேண்டும். அதனால இவர் யார் நெத்தன்யாகு தன்னுடைய திட்டங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், போர் நிறுத்தத்தை பற்றி சிந்திக்க வேண்டும், புதிய திட்டங்களை பற்றி என்ன செய்யணும் வந்து அதாவது அவர் சிந்திக்க வேண்டும். மொத்தமாக நான் ஹமாஸ் இன்னைக்கு அழிச்சிருவேனாக்கா அது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அந்த இஸ்ரேலிய பத்திரிகை அவங்க கருத்தை சொல்றாங்க அமைஞ்சது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதற்குரிய வழிகளை பார்க்க வேண்டும், உடனடியாக அவர் போர் நிறுத்தத்தை நோக்கி வர வேண்டும் என்று அந்த மாரிஃப் என்ற இஸ்ரேலிய பத்திரிகை நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புல சொல்லி இருக்கிறது. அது மாதிரி நியூயார்க் டைம்ஸ்ங்கிற பத்திரிகை நேற்றைக்கு வெளியிட்ட செய்தி குறிப்புல சொல்லுது, அதாவது இஸ்ரேல் பல நேரங்களில் என்ன சொல்றதுனாக்கா மக்களை திசை திருப்புவதற்காக நீங்க அந்த அது பாதுகாப்பான பகுதி, இது பாதுகாப்பான பகுதி, அங்க செல்லுங்க இங்க செல்லுங்க என்று சொல்லிவிட்டு அந்த பாதுகாப்பான மண்டலங்கள் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகளிலேயே பல தடவை குண்டு போட்டு துரோகம் செய்திருக்கிறது, சதி செய்திருக்கிறது. ஒரு இஸ்ரேலுடைய அந்த கூற்றுக்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இதெல்லாம் நம்ம சொல்லல, அவங்கள சார்ந்தவங்களே சொல்லக்கூடிய செய்தி. நியூயார்க் டைம்ஸ் செய்கிறது ஒரு செய்தியே சொல்லி இருக்கிறது. அது மாதிரி சேனல் லெவன் என்ற இஸ்ரேலிய சேனல் வந்து சொல்லுகிறது, தற்போதைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது போரை தொடர்வதற்கு வாய்ப்பில்லை, அடுத்த சில வாரங்களில் போரை முடித்துக் கொண்டு இப்போ ஏற்கனவே ஒரு கட்டம் முடிஞ்சு இரண்டாவது கட்டமா இல்லையா, அந்த இரண்டாவது கட்டத்தை முடித்துக் கொண்டு மூன்றாவது கட்டத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நிலையில்தான் இஸ்ரேலிய அந்த அரசு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அப்படி அது போல நம்ம இந்த செய்திகளையே சொல்லிக் கொண்டு வருகிறோம். அது மாதிரி நேற்று இதுல இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது, இதை விட்டு அப்புறம் சொல்றேன். அது மாதிரி நேற்று அந்த கஸ்ஸாம் படையணியினர் வெளியிட்டுள்ள தாக்குதல் அந்த தாக்குதலை பற்றிய விவரங்கள்ல அதுல ஏராளமான செய்தி குறிப்புகள் இருக்கிறது. இவ்வளவு செய்தி குறிப்பு வருதுனாக்க அந்த அளவுக்கு அங்க பிரச்சனைகள் செய்து நடந்து கொண்டிருக்கிறது, சண்டைகள் செய்து வலுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நேற்று அந்த கஸ்ஸாம் படையணி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்புல பைத்துல் லாகியாவில 5 பேர் கொண்ட ஒரு ராணுவ திரளை ராணுவ கூட்டத்தை நாங்கள் 105 ஏசியின் ஏவுகணைகளை ஏவி அழித்தோம் என்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி கிழக்கு ஹான் யூனிஸ்ல இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு சொந்தமான புல்டோசர்கள் சிலவற்றை 105 ஏவுகணை யாசின் ஏவுகணை ஏவி அழித்தோம் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி கிழக்கு யூனிஸ்ல
சில கையெறி குண்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலுடைய ஒரு 5 ராணுவ வீரர்களை நாங்கள் சிலர்களை அழித்தோம், சிலர்களை படுகாயத்திற்கு உட்படுத்தினோம் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அது மாதிரி ஹானிமிஸ்ல வந்து இது சில அந்த முக்கிய அந்த மேற்குவா டேங்குகள் சிலவற்றையும் 105 ஏசி ஏவுகணைகளை பயன்படுத்தி அழித்தோம் என்ற செய்தியையும் சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி ஹமாஸுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா நேற்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில அங்க ஜெருசலத்துல புதுசில நேற்று ஒரு மிகப்பெரிய குஸ்தி நடந்தது. குஸ்தினாக இது மிக அதாவது நேற்று வெள்ளிக்கிழமையா இல்லையா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு சென்றவர்களை தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நேற்று இஸ்ரேல் அங்க செஞ்சது, இஸ்ரேலிய படைகள் செஞ்சது. அதை எதிர்த்து 12,000 அதிகமான மக்கள் நேற்றைக்கு செஞ்சாங்க. அல் புதுசுல அல் மசீதுல் அக்சாவில் நடைபெற்ற அந்த தொழுகையில ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாங்க. இப்ப அது அங்க இப்ப சில கலவர சூழல் செஞ்சது ஆரம்பிச்சது. அந்த கலவர சூழலையும் மீறி இறையருளால் அந்த மக்கள் செய்யறாங்க, அக்சாவில தொழுகையை நடத்துறாங்க. 12,000 அதிகமானவர்கள் பங்கெடுத்தாங்க. இதை பற்றி அந்த இஸ்மாயில் ஹனியா சொல்கின்ற பொழுது இந்த அக்சாவை அச்சுறுத்துகின்ற விஷயத்தை இஸ்ரேல் கைவிட வேண்டும், இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, இதற்கு எதிராக ஜெருசலத்தில் வாழக்கூடிய மக்கள் புரட்சியின் பக்கமாக வர வேண்டும், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒத்துழைக்காத தன்மைகளின் மூலமாக இஸ்ரேல் அரசிற்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நேற்று அவர் சொல்லி இருக்கிறது. மாதிரி அந்த ஜபாலியா பகுதியில 20 கொண்ட ஒரு ராணுவ திரளை ராணுவ கூட்டத்தை நாங்கள் தாக்கி 105 ஏசியின் ஏவுகணைகளை கொண்டும் இதர பல ஏவுகணைகளை ஏவியும் நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் கசாம் படையணி வெளியிட்டு இருக்கிறது. இது மாதிரி இன்னும் பல செய்தி குறிப்புகள் இந்த கசாமுடைய தரப்பிலிருந்தே இருக்கிறது. அது மாதிரி கசாமுடைய செய்தி இதனாக்கா சராயல் புது சென்ற ஒரு படையணி இருக்கிறது, அது நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி குறிப்புல தியர் பலகளை நாங்கள் செய்தோம், ஹவான் அந்த ஹாவன் ஏவுகணைகளை ஏவி அந்த இஸ்ரேலுடைய பல டேங்குகளை நாங்கள் இஸ்ரேலுடைய ஒரு படையை நாங்கள் சிதறடித்தோம், அதில் பலர்கள் வீழ்ந்தார்கள், இன்னும் பலர்கள் படுகாயமுற்றார்கள். அது மாதிரி ஹையு ஜெய்தூனில் நடைபெற்று வரும் மோதல்ல ஆர்பிஜி அந்த செல்களின் மூலமாக பல மெர்குவா டேங்குகளை நாங்கள் அழித்தோம். இது யாரு சராயல் கூசுடைய செய்தி. அது மாதிரி மஸ்ஜித் அபு ஹுரைரா மஸ்ஜித் இருக்கக்கூடிய அந்த பகுதியில, அதே மாதிரி அபு நுவைரா பகுதிகளையும் கிழக்கு பகுதிகளையும் ஹாவன் ஏவுகணைகளை ஏவி நாங்கள் பலத்த தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது மாதிரி சூஃபா தளம் என்ற ராணுவ தளத்தின் மீதும் நாங்கள் ஏவுகணைகளை ஏவி தகர்த்திருக்கிறோம் என்று சராயல் புதுசுடைய செய்தி குறிப்பிருக்கிறது. அது மாதிரி அபு அலி முஸ்தபா என்ற ஒரு போராளி குழு, பலஸ்தீனம் முழுவதும் போராளி குழுக்களாக இருக்கிறது. செய்திகளை நம்ம தேடுகின்ற பொழுது புது புது போராளி குழுக்களாக கலத்துக்கு வர்றாங்க. அப்ப அது மாதிரி அபு அலி முஸ்தபா என்ற அது இது ஒரு போராளி குழு, இது ஒரு படை. இப்ப அபு அலி முஸ்தபா என்ற படை ஷேக் அந்த ஷேக் ரிலுவான்ல கடுமையான சண்டையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம், அந்த கையவர்களை நாங்கள் தொடர்ந்து வீழ்த்தி வருகிறோம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி கதாயிபு சுகதா, இதுவும் ஒரு படை, சுகதாக்களுடைய படை. இந்த படையும் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நாங்கள் ஹாவன் ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலிய படைக்கு ஹானியுனுசில பல பகுதிகளில் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம், அந்த படையை சிதைத்து இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற இன்னும் பல செய்திகள் இருக்கிறது, அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் இன்ஷா அல்லாஹ் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.